வாழ்வு கர்த்தருடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்வு கர்த்தருடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்வு கர்த்தருடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தை எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களை விசேஷமாய் மதையரசம் யாரையாருக்கு தேவையோ அவர்களை பரலோகத்தில் சேர்த்துக்கொள்ளும். இரண்டாவது கர்த்தர் பரலோகத்துக்கு ஆரோணமானதை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றின உணவை எங்களுக்கு இந்த அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அக்கேஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அக்கேஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அக்கேஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அக்கேஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அக்கேஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அக்கேஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களின் விசேஷமாய் முதிய ரத்தம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை பரலோகத்தில் உண்டாவது. தேவமாதா பேரிலும் அப்போஸ்தலர்கள் பேரிலும் பரிசுத்தாவி இறங்கி வந்ததை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அருதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அக்கேஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அக்கேஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்
உம்முடைய திருவயத்தின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, தாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடையனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, தாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடையனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடையனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடையனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடையனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடையனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடையனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தில் இருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களின் சேஷமாய் மதியரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை பரலோகத்தில் சேர்த்தரலும். நான்காவது தேவமாதா ஆத்ம சரீரத்தோடு மோட்சத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு இந்த அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீச மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடையனே,
பெண்களுக்குள் ஆக்கி வைக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடையனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சகல மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடையனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சகல மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடையனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடையனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சகல மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடையனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சகல மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடையனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சகல மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடையனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சகல மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தின் எண்ணங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களின் விசேஷமாய் மணியரத்தம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை பரலோகத்தில் சேர்த்தவர்களும். ஐந்தாவது தேவமாதாவுக்கு பரலோக போல ஒரு ஆக்கினையாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மறுத்துக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும்டேனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேசுமரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடையனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேசுமரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும்
வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளரே இந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடையனே, பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அதிசய மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, வாரிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளரே இந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடையனே, பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அதிசய மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, வாரிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளரே இந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடையனே, பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அதிசய மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளரே இந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடையனே, பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அதிசய மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளரே இந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடையனே, பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அதிசய மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளரே இந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடையனே, பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அதிசய மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளரே இந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடையனே, பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அதிசய மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளரே இந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடையனே, பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அதிசய மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தேனிவளை காப்பாற்றும், சகலாத்மாக்களை விசேஷமாய் மகிரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை பரலோகத்திற்கு அதிபரான சீஷ்டமிக்கேலே, தேவதூரான சீஷ்ட கபிரியேலே, ரபேலே, அப்போஸ்தலர்களான சீஷராயப்பரே, சின்னப்பரே, ஆரளப்பரே, நாங்கள் இத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 53 பிடிச்சபத்தையும் உங்களை தோற்றங்களோட ஒன்றாக கூட்டி அத்தீஷ்ட தேவ மாதாவின் திருப்பாதத்திலே பாதகாணிக்கையாக வைத்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மறுத்திக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் உணவை எங்களுக்கு என்று அழைத்தரிடம் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரிடும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை தரலும். ஆமீன். மிக இறக்கமுள்ளதாயே மத அடைக்கலமாக ஓடி வந்தோம். அதுவோ அரசு காயங்களிலிருந்து உடைய மன்றாட்டுக்களின் உதவிகளை கேட்டவர்களில் ஒருவனாயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தரலும். கன்னியர்களுடைய ராஜினியான கன்னிகையே, தயவுள்ளதாயே, பாவியாகிய நான் மத தயாளத்தை காத்துக் கொண்டு வந்த சமூகத்தில் இருக்கிறேன். அவகரித்த வார்த்தை என் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாவரையாய் கேட்டு
பவித்தர் தீசமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே. இதோ மத அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பெயரில் இறக்கமாயிருந்த எங்களுக்காக உமிழ்ந்திருக்குமாறனை வேண்டிக் கொள்ளும். பாவில்லாமல் தீர்த்தமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே. இதோ மத அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இறக்கமாயிருந்த எங்களுக்காக உமிழ்ந்திருக்குமாறனை வேண்டிக் கொள்ளும். பாவமில்லாமல் உற்பத்தர் தீர்த்தமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே. இதோ மத அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இறக்கமாயிருந்த எங்களுக்காக முடிந்திருக்குமாறனை வேண்டிக் கொள்ளும். ஜென்மப்பாமில்லாமல் பாவிகளுக்கு அடைக்கலமே. இதோ மத அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இறக்கமாயிருந்த எங்களுக்காக முடிந்திருக்குமாறனை வேண்டிக் கொள்ளும். பாவமில்லாமல் பவித்தர் தீர்த்தமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே. இதோ மத அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இறக்கமாயிருந்த எங்களுக்காக உண்டிருக்குமாறனை வேண்டிக் கொள்ளும். ஜென்மப்பாமில்லாமல் தீர்த்தமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே. இதோ மத அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இறக்கமாயிருந்த எங்களுக்காக உடையதற்குமாறனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடையனே பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியாகிய சேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. சேஷமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிறீர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடையனே பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியாகிய சேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிறீர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடையனே பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியாகிய சேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிறீர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. இன்று வழிபாடு முடிந்த பிறகு நம்முடைய பள்ளிக்கூட அந்த கிரவுண்டில் வைத்து வான வேடிக்கை நடைபெற இருப்பதால் அங்கே பல வாகனங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது. உடனடியாக அந்த வாகனங்களை அப்புறப்படுத்தி ரயில்வே ஸ்டேஷன் முன்பு நீங்கள் நிறுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உடனடியாக வாகன உரிமையாளர்கள் ஓட்டுநர் அனைவரும் அந்த வாகனங்களை எல்லாம் எடுத்துவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் முன்பு நிறுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். Thank you.
Thank you.
இயேசுவின் அன்பு மிக்கவர்களே, தூய அலங்கார உபகார அன்னையின் அன்பு மக்களே, பத்தகோடி பெருமக்களே, நன்றி நிறை உள்ளத்தோடு கன்னியாகுமரி தல திருச்சபையாகிய நாம் நம் பங்கின் விசுவாச பயணத்தை திரும்பி பார்க்கிறோம். கிறிஸ்தவ மறையின் தொடக்க காலத்திலேயே திருத்தூதர் தூய தோமா வருகையால் கிறிஸ்தவ விசுவாசம் பெற்றோம். 16ஆம் நூற்றாண்டில் தூய பிரான்சிஸ்கு சவேரியாரின் வருகையால் கிறிஸ்தவ மறையின் ஆழம் பெற்றோம். தூய பிரான்சிஸ்கு சவேரியார் வருகைக்கு முன்பே நம் முன்னோர்கள் புனித மகிழ்ச்சி மாதா குடிசை கோவிலை கொண்டிருந்தனர் என்பது நம் பெருமிதம். புனித சவேரியார் காலம் முதல் கன்னியாகுமரி மிஷன் என மேற்கே சூத்தூர் முதல் கிழக்கே ராமநாதபுரம் வரை இயேசு சபையினரால் உருவாக்கப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில் புனித அலங்கார மாதா ஆலயம் உருவானது. 1900 ஆண்டு எழில்மிகு தற்போதைய ஆலயம் அடித்தளமிட்டு 1954ஆம் ஆண்டு கோபுரம் கட்டப்பட்டு 1956ஆம் ஆண்டு நிறைவு பெற்றது. ஆண்டு தங்கச்சிலுவை கோபுரத்தில் நிறுவப்பட்டது. நம் தாய் பங்கிலிருந்து கோவளம், ஆரோக்கியபுரம், சின்னமுட்டம், பாவத்துறை, புதுக்கிராமம் போன்ற பங்குகள் உருவாக்கப்பட்டன. இன்று 91 அன்பியங்களையும் 21 பக்த சபைகள் மற்றும் இயக்கங்களை கொண்டு பங்கு பேரவை வழிநடத்துதலில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நம் பங்கு.
இருக்கேன். இறைவா எனக்கு துணையாக வந்தருளோ, இருமருங்கிலும் கடல் சூழ இறைவனை வழிபட ஓங்கி நிற்கும் எங்கள் ஆலயமும் ஓராயிரம் கதைகள் சொல்லும் எங்கள் குமரி, உம்மடியில் தவழ்ந்து வளர்ந்த உம் மக்களின் வளர்ச்சியில் எத்தனையோ வியப்பு. இன்று இறையன்பு கொண்டவர்களாய், இறைவனுக்கு தொண்டு செய்வதில் உயர்ந்தவர்களாய், அறிவு சார்ந்த ஆன்றோர்களை உருவாக்கிய தாய்மரியே, உமக்கு இன்று பெருவிழா. உம் மண்ணில் உதித்த உம் புதல்வர்கள், உலகெங்கும் சிதறி கிடக்கும் உம் மைந்தர்களை ஒன்று கூட்டி உற்றார் உறவினர்களையும் கண்டுகளிக்க உறவு என்னும் பாலமாய் உருவாக்கிய இப்பெருவிழா, உறவுக்கு விட்டிட்டதோடு உறங்கிக் கிடந்த மக்களின் உள்ளத்தில் எம்பெருமான் இயேசுவின் இனிய நாமத்தை பக்தி பரவசத்தோடு இனிய பாடல்கள் எழுச்சிமிகு இறை செய்திகள் மூலம் இன்பம் பொங்கவும் துன்பம் மறைந்து இவ்விழாவில் தன் இன்னுயிரை அர்ப்பணித்த இறைவனுக்கு நம் இதயத்தை திறந்து கொடுப்போம். எட்டு திசையிலுள்ள எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் எழுச்சிமிகு பெருவிழாவாக ஏற்று நடத்திடுவோம் மகிழ்ச்சியோடு. இன்றைய எல்லா தலைமுறைகளும் இன்முகத்தோடு இதில் பங்கு பெற்று இணையற்ற அலங்கார உபகார மாதாவின் மகிமையை இன்றைய உலகிற்கு பறைசாற்றிடுவோம். மெய்யான உடனிருப்பு கைவிடாத பாதுகாப்பு என்ற சிந்தனையோடு இம்மாலை ஆராதனையில் பங்கெடுப்போம்.
இறைவனே நம் நம்பிக்கையும் அரணுமாகும். உயிருள்ள இறைவன் மீது நான் தாகம் கொண்டேன். ஏனெனில் என் இன்ப துன்பங்களில் உடனிருப்பவர் அவரே. நெஞ்சே நீ கலங்காதே, தயங்காதே, எதிரியிடமிருந்து என்னை காப்பவர் அவரே. தீவினைகள் என்னை தாக்காதவாறு குன்றின் மேல் பாதுகாப்பாய் வைப்பவர் அவரே. தன் உள்ளம் கையில் வைத்து அரவணைப்பவர் அவரே. கலைமான் நீரோடிகளுக்காக தவிப்பது போன்று இறைவனுக்காக ஏங்கி தவிக்கும் நம் நெஞ்ச ஓசையை இசையாக திருப்பாடல் 42 வழி பாடி தியானிப்போம். நாடிடுதே
இறைவனே நம் பாதுகாப்பு. ஆண்டவரே நமக்கு அரணம் கோட்டையுமாய் இருக்கிறார். தாயின் கருவிலே நம்மை தேர்ந்த இறைவன் அன்று இஸ்ரேல் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்து துன்ப வேளையில் உணவளித்து எதிரியோடு போராடி அவர்களை பாதுகாத்தார். இன்றும் அன்பு செய்த உள்ளங்கள் அகன்ற போதும், நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுங்கிய போதும் இறைவன் நம்மை கைவிடாது துணையும் ஆறுதலுமாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை இதயமிருத்தி திருப்பாடல் 31 வழி இறைவனை வேண்டுவோம். பாடல் எண் 27 பக்கம் 17.
பாடல் எண் 27. இறைவா உம்மிடம் அடைக்கலம் பூந்தே, இறைவா உம்மிடம் அடைக்கலம் பூந்தே, இறைவா உம்மிடம் அடைக்கலம் பூந்தே.
ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்த நன்மையும் அறிந்திடுவேனே. பாடுவோம். எருசலேம் திருநகரின் பெருமையும் அதன் மேல் மக்கள் கொண்டிருந்த பற்றுதலையும் இறைவன் செய்த நன்மைகளையும் உதவியையும் துன்ப வேளையில் மீட்டு உதவியதற்காகவும் இஸ்ரேல் மக்கள் நன்றி கூறினர். நம் இறைவன் நல்லவர், வல்லவர், செயற்கரிய செயல்பல புரிபவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கருணையால் நிரப்பியவர். என் நிலையிலும் நம்முடன் துணையாய் இருப்பவர். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று கூறி ஆண்டவர் நம்மிடம் தோன்றி நன்றியை எதிர்பார்க்கிறார். உமது இல்லம் தங்கி வாழ்வோர் பேறு பெற்றோர் என கேடயம் நீர்தான் என்றும் என்னை காத்திட அழைக்கிறேன் என்றும் நன்றி கீதத்தை பாடற் குழுவினருடன் நாமும் சேர்ந்து இசைப்போம். பாடல் எண் 26, பக்கம் 17. பாடல் எண் 26. வாழ்வு
அது ஆலய முற்றம் தேடி சோர்ந்து வாடும் என் ஆன்மா. எனது உள்ளமும் உடலும் இன்று சேர்ந்து பாடும் என்றே எழுந்து நிற்போம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41-52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றார்கள். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினார். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர்களிடையும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போனாய். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பிதா, சுதன், பரிசுத்தாவியின் பெயராலே தூய அலங்கார உபகார மாதாவின் அரவணைப்பில் வாழுகின்ற அன்பு இறை மக்களே, ஆசீர்மிக்க இத்திருத்தலத்தில் திருத்தல திருவிழாவில் கலந்து கொண்டு உங்களுக்கு மறை செய்தியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பலமுறை இந்த ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றேன். உங்கள் பங்கு தந்தையை சந்தித்திருக்கின்றேன். பாசத்தோடு தேநீர் அருந்தி சென்றிருக்கின்றேன். இதுவரை இங்கு திருவிழாவுக்கு வந்தது இல்லை. முதன்முறையாக இங்கு வர வாய்ப்பு கிடைத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். கத்தோலிக்க திருச்சபையில் 22 வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. இந்தியாவில் 3 வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. லத்தீன் வழிபாட்டு முறை, மலங்கரை வழிபாட்டு முறை, மலபார் வழிபாட்டு முறை. இந்த மலபார் மலங்கரை வழிபாட்டு முறைகள் சுரியானி மொழியை உறைவிடமாக கொண்டும், லத்தீன் வழிபாட்டு முறை லத்தீன் மொழியை உறைவிடமாக கொண்டும் அப்போஸ்தல திருச்சபையாக அமைந்து வழிபாட்டு முறைகளிலே வேறுபட்டு இருக்கின்றது. நம்முடைய குமரி மாவட்டத்தில் 2 லத்தீன் வழிபாட்டு முறை மறை மாவட்டங்களும், மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு மறை மாவட்டமும், மலபார் திருச்சபையினுடைய ஒரு மறை மாவட்டமும் இருக்கின்றன. நான் மார்த்தாண்டம் மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை சமூகத்தினுடைய ஆயராக இருந்து செயல்பட்டு வருகின்றேன். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே,
மூன்று வார்த்தைகளை மையப்படுத்தி இன்றைய சிந்தனையை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். அருள் நிறைந்த மரியா, அதிகம் பேசாத மரியா, உலகில் உலக வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மரியா, இந்த மூன்று வார்த்தைகளையும் மையப்படுத்தி செய்தி வழங்க விரும்புகிறேன். முதலில் அருள் நிறைந்த மரியா. நம் அனைவருக்கும் தெரிந்த ஜபம், அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் தன்னுடைய மீட்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக, மீட்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பல்வேறு நபர்களை அழைத்தார். அவர்களுடைய ஆற்றலின் பொருட்டு அல்ல, அவர்களுடைய திறனை பொறுத்து அல்ல, ஆண்டவர் அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் அவர்களை அழைத்தார். இறைவாக்கினர்களை அழைத்தார், அரசர்களை அழைத்தார், அன்பு சீடர்களை அழைத்தார், அன்னை மரியாவையும் அழைத்தார். இந்த அழைப்பு பெற்றவர்களுக்கு கடவுள் கொடுத்த பெரிய ஒரு வரம் என்பது தனது அருள். அருள் என்பது என்ன? இது கடையில் வாங்கக்கூடிய பொருள் அல்ல. இங்க இருக்கிற மெடிக்கல் ஸ்டோர்ல நீங்க போய் 20 ரூபாய்க்கு அருள் கொடுங்க என்று கேட்டால் அவர் திகைத்து போவார். ஒருவேளை அவர் தலைவேதனைக்கு உள்ள மருந்தை தந்து அனுப்பி விடுவார். அருள் வாங்கக்கூடியது அல்ல, அனுபவிக்கக்கூடியது. அன்பாயிருக்கிற கடவுள் நம்மை அன்பு செய்யும் போது அந்த அன்பு பொங்கி வழிகிறது. பொங்கி வழிந்து நம்மீது அது பாயும் போது அது அருளாக நமக்கு அனுபவப்படுகிறது. எனவேதான் சில நிகழ்வுகளை பார்க்கும்போது நான் சொல்வோம், What a graceful ceremony. எவ்வளவு அருள்பூர்வமான அல்லது அருளான ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று சொல்லுவோம். அன்பார்ந்த இறை மக்களே, கடவுள் தன்னுடைய மீட்பு திட்டத்திற்காக அழைத்தவர்களுக்கெல்லாம் அருள் வரங்களை வாரி வழங்கியிருக்கிறார். ஆனால் இந்த அழைப்பு பெற்றவர்களுள் சிலர் வீழ்ந்து போனார்கள், சிலரோ வீழ்ந்தபின் எழுந்திருந்தார்கள், சிலரோ விழவே இல்லை. இதற்கு சில எடுத்துக்காட்டுகளை விவிலியத்திலிருந்து நான் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். யூதாசுக்கு கடவுள் தன்னுடைய சீடனாகும் அருளை கொடுத்தார். 12 அப்போஸ்தலர்களுள் ஒருவராக அவனையும் வளர்த்தினார். ஆனால் கடைசியில் அவரை காட்டிக் கொடுத்து அந்த துக்கத்திலே அவன் தூங்கி செத்துவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். இன்னும் சிலர் கடவுளுடைய அருளை பெற்றுக் கொண்டார்கள், அழைப்பை பெற்றுக் கொண்டார்கள், ஆனால் வீழ்ந்து போனார்கள். ஒரு எடுத்துக்காட்டை நான் குறிப்பிட வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டிலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சாவூல் அரசனும் தாவீது அரசனும். இஸ்ராயேலினுடைய முதல் அரசர் சாவூல் கேட்டு வாங்கப்பட்டவர். எங்களுக்கு அரசர் தேவை, அரசர் தேவை என்று மக்கள் கேட்டபோது கடவுள் அபிஷேகம் செய்து கொடுத்த அந்த பெரிய அரசர் தான் சாவூல். ஆனால் அவர் கடவுளுடைய கட்டளைக்கு தவறாக செயல்பட்ட போது சாமுவேல் இறைவாக்கினருக்காக காத்திருந்து அதன் பிறகு உன்னுடைய பணியை தொடங்கு என்று கட்டளையிட்டிருந்தார். அந்த கட்டளையை மறுத்து சாமுவேல் இறைவாக்கினருக்காக காத்திருக்காத சாவுலின் மீது கடவுள் கோபம் கொண்டார். என்ன ஆண்டவர் செய்தார்? ரகசியமாக தாவீது, சிறுவன் தாவீதை அரசனாக்கினார். சாமுவேலை தாவீதின் தந்தையாகிய ஜெஸ்ஸேயிடம் அனுப்பி உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வா என்றார். ஜெஸ்ஸே தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வந்தார். 7 பிள்ளைகளை நிறுத்தினார். சாமுவேல் பதில் சொன்னார், இன்னும் யாராவது இருக்கிறார்களா என்று. அப்போது அந்த 7 பேரும் சொன்னார்கள், இன்னும் ஒரு சிறுவன் இருக்கின்றான், அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஆடு மாடு மேய்க்கத்தான் தெரியும், கல்வி அறிவு இல்லாதவன், பார்த்தாலும் பார்ப்பதற்கும் நல்லா இல்லை, அவ்வளவு குட்டையானவன், சிறிய பையன், ஆடு மாடு மேய்க்கத்தான், அதனால நான் அவனை பசுவை மேய்க்க தொலைதூரத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். இறைவாக்கினர் அருள் செய்தார், அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த சிறுவன் தாவீதை ஆண்டவர் அரியணை ஏற்றினாரே. அந்த தாவீது ஒரு குறிப்பிட்ட நிமிடத்திலே
உரியாவின் மனைவியை சந்தித்து அந்த மனைவியோடு தொடர்பு கொண்டு அதை மறைப்பதற்காக உரியாவையே கொலை செய்து கொலைக்களத்திலே முன்னாலே அவன் நிறுத்தி கொலை செய்து பாவத்துக்கு மேல் பாவம் செய்தான். எல்லாரும் யுத்தத்திற்கு போன வேளையிலே அவன் வீட்டில் இருந்து கொண்டு தவறு செய்தான். கடவுள் நாத்தான் இறைவாக்கினரே அவனிடத்திலே அனுப்பினார். அன்பு சகோதரர்கள், இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தாவீது வீழ்ந்தது உண்மை, ஆனால் 51வது திருப்பாடலை பாடி கடவுளுடைய கட்டளைக்கு திரும்பி வந்தாரே, அன்பு அழைப்புக்கு திரும்பி வந்தாரே. இந்த 51வது திருப்பாடலில் ஒரு வசனத்தை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. எங்களுடைய திருச்சபையிலே, மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையில் எந்த நிகழ்வை ஆரம்பித்தாலும் தொடக்க ஜபம் முடிந்தவுடனே இந்த 51வது திருப்பாடல் சொல்லப்படும். இறைவா, உம் இரக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் வையும், உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் குற்றம் குறைகளை போக்கிவிடும். இந்த திருப்பாடலிலே தாவீது அரசன் அழகான ஒன்றை சொல்லுகிறார். என்ன? ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஏன் அப்படி ஜெபித்தார் தாவீது? ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தாவீது அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டார். சாவூல் ராஜாவுக்கு என்ன நேர்ந்தது? அவர் கடவுளுடைய அன்பு கட்டளைக்கு பணியாமல் வந்தபோது கடவுள் கொடுத்த அருளை, ஆசீரை, தூய ஆவியை திரும்ப எடுத்துக்கொண்டார். கடவுளுடைய அருள் நம்மில் குடிகொள்ளும் போது நமக்குள்ளே ஒரு ஆற்றல் பிறக்கின்றது. இந்த ஆற்றல் தான் பரிசுத்த ஆவி. அன்பாயிருக்கிற கடவுள் நம்மை அன்பு செய்யும் போது அந்த அன்பு பொங்கி வழிகிறது. அப்போது அது அருளாக நமக்கு அனுபவமாகிறது. அந்த அருள் நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் குடிகொள்ளும் போது அது பரிசுத்த ஆவியாகின்ற ஆற்றலாக நமக்கு அனுபவமாகின்றது. தாவீது தவறு செய்த போது தாவீதினுடைய பயம் என்ன? ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஏனென்றால் சாவூலுக்கு இழந்தது அதுதான், கடவுளின் அருளை, கடவுளின் ஆசீரை, கடவுள் அளித்த பரிசுத்த ஆவியை அவர் இழந்தார் தவறு செய்த போது. தாவீது எனவேதான் ஆண்டவரிடத்தில் வேண்டினார், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதேயும். எழுந்து நின்றார். புதிய ஏற்பாட்டில் மிகச்சிறந்த அழைப்பு பெற்றவர் தான் பேதுரு. ஆண்டவரே, லார்ட், இட் இஸ் குட் டு பி ஹியர். ஆண்டவரே, நான் இங்கேயே இருப்பது எவ்வளவோ நல்லது என்று சொல்லி ஆண்டவரோடு இருப்பதிலே ஆனந்தம் கண்டவர் பேதுரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிமிடத்தில் சாதாரண பெண்மணியின் முன்னால் கூட நிற்க முடியாமல் அவரை நான் அறியேன் என்று சொல்லிவிட்டாரே, மறுதளித்து விட்டாரே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பேதுருவை மனம் திரும்ப செய்ய ஆண்டவருக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை. ஒரு பார்வை மட்டும் போதுமானது, ஒரு பார்வை மட்டும் போதுமானது. இயேசுவினுடைய பார்வை இரக்கத்தின் பார்வை. சக்கேயுவை ஒன்று உற்று நோக்கினார், அவன் மனம் திரும்பினான். மத்தேயுவை ஒருவரை பார்த்தார், அவரை பின்தொடர்ந்தான். கடவுளுடைய இரக்கம் கடவுளுடைய கண்களில் இருக்கின்றது. கடவுளுடைய இரக்கம் கடவுளுடைய கண்களில் வெளிப்படுகிறது. சூரியனிலிருந்து கதிர்கள் வருவது போல கடவுளிடமிருந்து கடவுளின் அருள் நம்மேல் பாய்ந்து வருகின்றது. அவருடைய கண்களிலிருந்து அந்த அருள் நமக்கு பாய்ந்து வருகின்றது. அவர் நம்மை நோக்கி பார்க்கின்றார். பேதுருவை ஆண்டவர் முதன் முறையாக சந்தித்த போது விவிலியத்திலே சொல்லுக, கடவுள் அவனை, ஆண்டவர் அவனை உற்று நோக்கினார். ஜீசஸ் ஹாஸ் ஃபிக்ஸ்ட் ஹிஸ் ஐஸ் ஆன் ஹிம். இயேசு அப்படியே அவருடைய பார்வையை அவன் மேல் பதித்து வைத்தார். இந்த பார்வையில் அவன் அருளை பெற்றான், கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்டான். பார்வை மிக மிக முக்கியம். நம்முடைய பல பிரச்சனைகளும் பார்வையில தான் ஆரம்பிக்கிறது. ஒரு இளம் பெண்ணும் இளம் பையனும் தங்களுடைய பிரச்சனையை எங்கே ஆரம்பிக்கின்றார்கள்? அவர்களுடைய பார்வையில் தான் ஆரம்பிக்கின்றார்கள். பார்வை மிக மிக முக்கியமானது. 123வது திருப்பாடல் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் இறங்கும் வரை எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். நீர் எங்கள் மேல் இறங்கும் வரை எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். எவ்வளவு பெரிய பிடிவாதம் பாருங்க.
ஒரு முறை நான் ஒரு ஆலயத்தில் இதை சொன்னேன், இப்படி நான் மறைவுரை வச்சேன். அடுத்த ஒரு வாரம் முடிச்சு பங்கு தந்தைக்கு மாற்றம். உடனடியே ஒரு குழுவினர் வந்தாங்க, பெண்கள் குழுவினர். அவர்கள் வந்து சொன்னாங்க, ஆயர் அவர்களே, எங்களுடைய பங்கு தந்தையை மாற்றவே கூடாது. காரணம் என்ன என்று கேட்டேன். அவர்கள் சொன்ன பல்வேறு காரணங்களை சொன்னார்கள். அது ஒன்றும் தகுந்த காரணம் அல்ல. கடைசியில் அவர்கள் சொன்னாங்க, நீங்க தானே எங்க கோயிலில் வந்து பிரசங்கம் வச்சீங்க, நீங்க ஆண்டவரே நீர் இறங்கும் வரை எங்கள் கண்கள் உமையே நோக்கி இருக்குன்னு, அதே மாதிரி நீங்க எங்களுக்கு எங்கள் மேல இறங்குறது வரைக்கும் எங்க கண்கள் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். என்ன செய்ய முடியும்? அன்புக்குரியவர்களை, கடவுளை நாடுவது, கடவுளையுடைய நம்ம உற்று பார்ப்பது, கடவுள் நம்மை உற்று நோக்கி நம்மை பரிசோதித்து அறிகிறார். ஆண்டவருடைய பார்வை நம்மேல் பதிக்கப்படும் போது நாம் அருளை பெறுகின்றோம். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமது நம்பிக்கை வெளிப்படுகிறது. ஆண்டவரையே நோக்கி பார்ப்பவர். அன்பார்ந்தவர்களே, பேதுரு அழகாக திரும்பி வந்தார், வீழ்ந்தார், ஒரு முறை கடவுளுடைய அருளை இழந்தார், ஆனால் அடுத்த நிமிடத்திலே திரும்பி வந்தார். ஆனால் கடவுள் கொடுத்த அழைப்பை இழக்காத, அருளை இழக்காத ஒரே ஒரு நபர் அன்னை மரியாள். அருள் நிறைந்தவளே வாழ்க என்று கபிரியேல் தூதன் வாழ்த்து சொன்னாரே, அந்த அருளை இறுதி வரை நிலைநிறுத்தியவள். அவள் ஒருபோதும் வீழ்ந்ததில்லை. விவிலியத்தில் எங்கேயாவது அன்னை மரியாள் வீழ்ந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? சிலுவையின் அடியில் கூட நின்று கொண்டிருந்தாள் என்றுதான் வேதம் நமக்கு கற்பிக்கின்றது. தன்னுடைய மகன் சிலுவையை சுமந்து கொண்டு சுவோவதை கண்டுகொண்டு நின்றாள். எந்த தாய்க்கு இது முடியும்? சிலுவையை இனிமையாக கண்டவள். 2008 தேசிய சாகித்ய அகாடமியினுடைய அவார்டு கிடைத்த, விருது கிடைத்த ஒரு மலையாள புத்தகம், கே பி அப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஒரு இந்து சமூகத்தை சார்ந்த ஒரு எழுத்தாளர், இனிமையே உமது வாழ்வு என்று சொல்லி அன்னை மரியாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திற்கு பெரிய விருது கிடைத்திருக்கின்றது. என்னை ஆச்சரியப்படுத்திய கருத்துக்கள் அதில் இருந்தன. ஏன் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார், இனிமையே உமது வாழ்வு? மாதாவினுடைய வாழ்வு எப்படி இனிமையாகவா இருந்தது? சிமியோன் அருளினார், உன்னுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று. ஒரு வாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் வாள்கள் ஊடுருவிக்கொண்டே இருந்தது. எனினும் அன்னை மரியாள் கலங்கவில்லை, நிலைகுலைந்து போகவில்லை. சிலுவையின் அடியில் அவள் புரண்டாள், அழுதாள், நிலைகுலைந்தாள் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. அருள் நிறைந்த அருளிலே நிலைத்து நின்றவர். தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தின் அடிப்படையில் கண்டு நின்றவள் மரியாள். மரியாளினுடைய பெருமை என்ன? ஒரு பாடல் நான் கேட்டிருக்கின்றேன், இதோ உமது அடிமை, இதுவே மரியின் பெருமை. மரியாவினுடைய பெருமை இதுதான். ஆண்டவருக்கு முன்னால தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுத்தார். எந்த நிமிடத்தில் இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தாளோ, அந்த நிமிடம் முதல் அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையிலே ஏராளம் சிலுவைகள் வந்து கொண்டிருந்தன. அந்த சிலுவைகளை எல்லாம் அவள் இனிமையாக கண்டாள். ஏனென்றால் அது கடவுளின் திட்டம் என்று புரிந்து கொண்டாள். அன்னை மரியாள் ஒரு அற்புத பெண். ஊன கண்கள் கொண்டு நமக்கு புரிந்து கொள்ள முடியாது, ஞான கண்கள் தேவை. அன்னை மரியாவை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஞான கண்கள் தேவை. ஏனென்றால் சிலுவையை இனிமையாக கருதுவதற்கு அந்த ஞான கண்கள் உடையவர்களுக்குத்தான் இயலும், புனிதர்களுக்கு இயலும். அன்னை மரியாவுக்கு, அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையிலே ஏராளம் முரண்பாடுகள் இருக்கின்றன. நாம் அன்னை என்று சொல்லுகின்றோம், கன்னி என்று சொல்லுகின்றோம். அவள் ஒரு படைப்பு, ஆனால் ஆண்டவரின் தாய் என்று சொல்லுகின்றோம். எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இதை ஊனக்கண்களால் புரிந்து கொள்ள முடியாது, சாதாரண புரிதலால் புரிந்து கொள்ள முடியாது, ஞான கண்கள் தேவை. எனவே நம் அன்னை நமக்கு, நமக்கு உபகாரியாக இருக்கின்ற, நம்மை அரவணைக்கின்ற அன்பு தாய், அருள் நிறைந்தவள், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய தாய்மார்களை தேர்ந்தெடுக்க முடியுமா?
தேர்ந்தெடுக்க முடியாது. கடவுள் தன்னுடைய தாயை தேர்ந்து கொண்டார். கடவுள் தன்னுடைய தாயை தேர்ந்து கொண்டு அவ்வளவு பெரிய பாக்கியம் செய்த அன்பு தாயே நம்முடைய தாயாக கிடைத்திருக்கிறது. எனவே அருளால் நிறைந்தவர்களாக ஆண்டவர் நம்மை கிறிஸ்தவத்துக்கு அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான அருளை தந்திருக்கின்றார். அந்த அருளை இழக்காமல் வாழ அன்பு அன்னை நம்மை பணிக்கின்றார். இரண்டாவது வார்த்தை, அதிகம் பேசாதவள். இந்த காலகட்டம் வித்தியாசமான காலகட்டம். எஃப்எம் ரேடியோ போல பேசுகிற பெண்கள், எதுவும் பேசாத ஆண்கள். திருமண நிகழ்வுக்கு வந்து நிற்பவர்களை பார்த்திருக்கிறேன். பழைய காலத்தில் பெண்கள் எல்லாம் பணிவோடு தலைகுனிந்து குருவானவர் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் ஆம் என்று சொல்லி பணிவோடு நிற்பார்கள். ஆனால் இந்த காலத்தில் ஒரு திருமண நிகழ்வுக்கு நாம் போய் பார்த்தால் இந்த பெண்மணிகள் எல்லாம் நிமிர்ந்து நிற்கிறார்கள். சுய உதவி குழுவினுடைய உதவியினாலே நிமிர்ந்து நிற்கிறார்கள். ஆனால் இந்த ஆண்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உடனே ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்குவதுதான் நினைவுக்கு வரும். ஏன்னா அவர்கள் அப்படியே தலை சாய்த்து அப்படியே நிற்கிறாங்க. காரணம், டெய்லி போடக்கூடிய டீசல் அன்னைக்கு போடல. காரணம், அன்னைக்கு காலையில பெரியவங்க வந்து மிரட்டி இருக்கிறாங்க, டேய் என்ன இன்னைக்கு கல்யாணமாக்கும், வழக்கமா உள்ளவனுடைய வேலையை கட்டிடக்கூடாது அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. அதனால அவங்க அன்னைக்கு போடல. அதனால அவன் சிலுவையில் ஆண்டவர் இருக்கிறது மாதிரி அப்படியே தலை சாய்த்து இருக்கிறான். பாருங்க, நிமிர்ந்து நிக்க முடியல. இப்படிப்பட்ட காலத்தில் எஃப்எம் ரேடியோ மாதிரி பேசுகிற பெண்கள், ஆண்களுக்கு பேசுறதுக்கே நேரம் இல்லை. காலகட்டம் மாறி போச்சு. முன்காலத்தில எல்லாம் ஆண்கள் பெண்களை மிதிக்கிறத பார்த்திருக்கிறேன். ஆனா இப்ப டிவியில எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் ஆண்களை போட்டு மிதிக்கிறாங்க. பாவம் இந்த ஆம்பளைங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னால கேரளாவில் ஒரு பகுதியில பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. என்ன போராட்டம்? என்னன்னா, கணவர்களால துன்புறுத்தப்படுற மனைவிமாருடைய போராட்டம் இல்ல, மனைவிமார்களால் துன்புறுத்தப்படுகிற கணவர்களின் போராட்டம். போலீஸ் ஸ்டேஷன்ல பெட்டிஷன் கொடுக்கறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மரியாள் வந்து அதிகம் பேசாதவள். எதுவுமே பேசி எத்தனை பேசியிருக்கிறாங்க. சூசேப்பர் எத்தனை வார்த்தை, இந்த பெரிய ஒரு இயேசுனுடைய வளர்ப்பு தந்து 10 வார்த்தைகள் பேசக்கூடாதா அவருக்கு? அல்ல, 5 வார்த்தைகளாவது பேசக்கூடாதா? ஒரு வார்த்தை கூட இந்த சூசேப்பர் பேசினதாக விவிலியத்தில் சொல்லப்படவே இல்லை. ஆனால் நீங்க நினைக்காதீங்க, மாதாவு பேச விடலன்னு நினைக்காதீங்க. அன்னை மரியாள் 7 முறை மட்டும்தான் விவிலியத்தில் பேசியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு சில வார்த்தைகள். இதோ உமது அடிமை, ரசம் தீர்ந்து விட்டது, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். மிகச் சுருக்கமாக அன்னை மரியாள் எதிர்த்து பேசவில்லை, பதில் சொன்னாள், பதில் மொழி கூறினாள். ஆண்டவருடைய தூதனுக்கும் ஆண்டவருடைய தூதர்களுக்கும் அழைப்புக்கும் எல்லாம் எதிர்ப்பு சொல்லவில்லை, தூது பதில் மொழி கூறினார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம இயல்பா என்ன செய்கிறோம்? எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், பதில் சொல்வதில்லை. நான் சமீபத்தில் ஒரு யூத் ஆக்ஷன் சொல்லக்கூடிய மேகசின்ல ஒரு கட்டுரை வாசித்தேன். எந்த கட்டுரை என்று சொன்னால், நம்முடைய தமிழகத்தை சார்ந்த சுந்தர் பிச்சை என்ற இளைஞன் உல கூகுள் நிறுவனத்தினுடைய உயர் பதவியில் வந்திருக்கிறார். அவரை பத்திரிகை நிருபர்கள் பேட்டி கண்டு அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று ஆராய்ந்தார்கள். அந்த இளைஞன் அருமையான ஒரு நிகழ்வை சொல்லியிருக்கிறார். அவருடைய பண்புகளை பற்றியெல்லாம் இவர்கள் விசாரித்தார்கள். அவர் அதிகம் பேசாதவர், எதையும் எதிர்த்து பேசாதவர், பதில் சொல்பவர் என்றெல்லாம் அவருடைய பண்புகளை அவர்கள் விவரித்திருக்கிறார்கள். அந்த இளைஞன் ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். எப்படி அவர் இதை கற்றுக்கொண்டார், பதில் சொல்லி மட்டும் வாழ கற்றுக்கொண்டது எப்படி? அவர் ஒரு முறை ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனார். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் வேளையில நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, பெண்கள் குழு, இளைஞர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு கரப்பான் பூச்சி அப்படியே பறந்து வந்து ஒரு 20-22 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியினுடைய உடம்புல அப்படியே வந்து உட்கார்ந்தது.
இந்த பெண்மணி பல நடனங்களும் கற்றிருக்கு, பரதநாட்டியம், மோகினி ஆட்டம், இந்த மாதிரி குச்சிப்பிடி, இப்படி எல்லாம் நடனம். இந்த கரப்பான் பூச்சி வந்து அவங்க உடம்புல இருந்ததும் இட்லி எல்லாம் சாம்பாருக்குள்ள எல்லாம் சாம்பார் மொத்தத்துல இட்லிக்கு மேல கவிழ்ந்து அந்த மேசையை கீழே விழுந்து பக்கத்துல இருக்கவங்க உடம்புல எல்லாம் விழுந்து இந்த அம்மா அப்படியே அந்த இட அம்மா அல்ல ஒரு இளம்பெண் அப்படியே கிடந்து அந்த இடத்துல என்ன செய்துட்டாங்க, துள்ளிட்டாங்க. கரப்பான் பூச்சி பயந்து நடுங்கி, நான் என்ன நினைச்சுக்கிட்டு இந்த இளம் பெண்ணிட்ட வந்து உட்கார்ந்தேன், அப்படியே நடுங்கிட்டு கொஞ்சம் வண்ணமான ஒரு பொம்பளை அதுக்கு பக்கத்துல இருந்து கொஞ்சம் அந்த பக்கம் இருந்தாங்க. அப்ப இந்த கரப்பான் பூச்சி நினைச்சு அந்த பெண்மணிய கொஞ்சம் வண்ணமா இருக்கிறதுனால இவ்வளவு துள்ள மாட்டாங்கன்னு நினைச்சு அங்க போயிட்டு அந்த அம்மா இந்த சகோதரியை விட அதிகமா சாடுறாங்க, அவங்க சாப்பாட்டுக்கு மேலேயே விழுந்துட்டாங்க பாருங்க. அப்ப இந்த கரப்பான் பூச்சி எங்க போயிரு, பயங்கர ரியாக்ஷன். இந்த கரப்பான் பூச்சி பயந்து நடுங்கி ஒரு சிறுவன் அங்க உணவு பரிமாறிக்கொண்டிருந்தான், அவனுடைய உடம்புல போய் இருந்து இந்த சிறுவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அவன் அப்படியே பாக்குறான், ஓ இந்த கரப்பான் பூச்சி எவ்வளவு அழகா இருக்குது, அதனுடைய சிறக பாருங்க, அது என்ன எதுக்காக என் மேல வந்து இருக்குது, அதனாலும் பரவாயில்ல நல்லா தானே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு மெல்ல அதை பிடிச்சு அப்படியே கொண்டு வெளியே விட்டான். இந்த சுந்தர் பிச்சை என்கிற சகோதரன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, இந்த இளைஞன் இந்த சிறுவன் அந்த கரப்பான் பூச்சிக்கு பதில் சொன்னான், அந்த இளம் பெண்ணும் அந்த தாயும் இந்த கரப்பான் பூச்சியை எதிர்த்தார்கள், கொல்ல முயற்சித்தார்கள். ஆனால் இந்த சிறுவன் பதில் சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான், நம்ம எல்லா காரியங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இயல்பாகவே, ஆனால் பதில் சொல்வதில்லை. பதில் சொல்ல வேண்டும். அன்னை மரியாள் எப்போதும் சுருங்கிய வார்த்தைகளில் பேசி தன் இறைவனுடைய திட்டத்துக்கு தன்னையே விட்டுக் கொடுத்தவள். நம்முடைய சமூக சூழலில் நாம் இன்று ஏராளமாக பேசுகிறோம், செல்போன் வசதி இருக்கிறதுனால. இப்ப பாருங்க, இப்ப எல்லாம் நம்ம நம்முடைய நோய்கள் வந்து வித்தியாசம் வித்தியாசமா வந்துட்டு இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இப்ப காது கேட்கறதே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, எப்பவுமே இந்த காதுக்கு ஒர்க் கொடுத்துட்டே இருக்கிறோம் செல்போனுங்க. சிலருக்கு வந்து இனி டாக்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்டுகள் வேணும்னு சொன்னா, இப்ப முக்கியமா தேவை இந்த ரெண்டு விரலுக்கும், இந்த ரெண்டு பெருவரலுக்கும் தேவை. ஏன்னா இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அதிகமா பயன்படுத்தப்படுகிற உறுப்பு வந்து இதுதான், ரெண்டு பெருவரலும். இந்த ரெண்டுக்கும் ஸ்பெஷலிஸ்டுகள் தேவைப்படும். இன்னும் நிறைய இளைஞர்களுக்கு இந்த போன் வந்து என்ன செய்ய முடியாது, செல்போன் வந்து இப்படிதான் இருக்கும், அதனால கை இனி தாழ்த்தவே முடியாது, அது இப்படிதான் இருக்கும். நிறைய ஆம்பளைங்க இளைஞர்களை நீங்க பாத்தீங்கன்னா, இடதுகை இப்படி இருக்கும், வலதுகை இப்பமா பேண்ட்ஸ்ல பிடிச்சிருப்பான். அவன் வலதுகை விட்டான்னா பேண்ட்ஸ் போவோம், இடதுகை விட்டான்னா கனெக்ஷன் போவோம். அவன் என்ன பண்ணுவான்? இப்படி வாழுகிற சமூகத்துல நம்ம அதிகம் பேசுகிறோம், ஆனா உறவுகளில் அன்புறவில் உதவி செய்வதில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். பேசுச்சுக்கு ஒரு குறைவும் இல்லை. குடும்பங்களில் திருத்தந்தை இந்த ஆண்டை, அதாவது இரக்கத்தின் ஆண்டை அறிவித்துக் கொண்டு திருத்தந்தை என்ன சொன்னார், டோன்ட் ஈட் வித் ஸ்மார்ட் போன். போன் வைத்துக் கொண்டு நீங்க பேச வேண்டாம் அல்லது உண்ண வேண்டாம், நீங்கள் குடும்பத்தில் சேர்ந்திருந்து பேசி உண்டு மகிழுங்கள் என்று சொன்னார். இந்த தொலைத்தொடர்பு கருவிகள் எல்லாம் பல்வேறு வசதிகளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்வை மேம்படுத்தி இருக்கிறதா, ஆன்மீக வாழ்வை உயர்த்தி இருக்கிறதா என்று சற்று சிந்திக்க வேண்டும். இறை அன்னை அதிகம் பேசாதவள், ஆனால் ஆச்சரியத்தோடு நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தருபவள். ஜெர்மனி நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் இறை அன்னையே ஒரு சிறப்பு அனுபவத்திலே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அன்னையே க்னோட் லேசரின் என்று ஜெர்மன் மொழியில் சொல்கிறார்கள். அப்படின்னா முடிச்சுகளை அவிழ்ப்பவள். யார் என்ன முடிச்சை அவிழ்க்கிறவர் அன்னை மரியா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களில நம்முடைய சமூக சூழலில் நிறைய பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு தருபவள், தெளிவு தருபவள்.
இன்றைய சமூகத்திற்கு என்ன இருக்கிறது, நிறைய அறிவு இருக்கிறது, ஆனால் அறிவு தெளிவு இல்லை. இதை சாதாரண மக்கள் சொல்லுவார்கள், பையனுக்கு அறிவு இருக்கு ஆனால் திருச்சறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க. திருச்சறிவு இல்லை, அதைத்தான் அறிவு தெளிவுன்னு. அறிவு தெளிவு ஏற்படும் போதுதான் மனிதனுக்கு மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய இந்த அன்பு அன்னையினுடைய முன்மாதிரியை பின்பற்றி அதிகம் பேசுபவர்களாக அல்ல, ஆண்டவருடைய திட்டத்துக்கு நம்மை விட்டுக் கொடுப்பவர்களாக இருக்க முயல்வோம். மூன்றாவது வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புவது, மூன்றாவது கருத்தாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது, சமீபத்தில் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் இந்த டிவி சேனல்ல ஒரு நிகழ்வு வந்தது, த கல்ட் ஆஃப் மேரி என்று சொல்லிக்கொண்டு. அதில் இரண்டு தீர்மானங்கள் அல்லது இரண்டு முடிவுகளை எடுத்து சொன்னார்கள். அந்த நிகழ்ச்சி வாயிலாக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்னவென்றால், த வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் வுமன் இன் த ஹிஸ்டரி, வரலாற்றில் மிகச் சிறந்த அல்லது மிகுந்த தாக்கம் செலுத்திய பெண்மணியார். இந்த ஆராய்ச்சியை நடத்தியவர்கள் மாதா பக்தர்கள் அல்ல, உங்களுடைய பங்கு தந்தையை போன்ற இறையியல் வல்லுநரும் அல்ல, இது சாதாரண ஊடகத்துறையை சார்ந்தவர்கள், தொலைத்தொடர்பு துறையை சார்ந்தவர்கள். அவர்கள் என்ன நோக்கத்தோடு இந்த ஆராய்ச்சியை நடத்தினார்கள் என்றால், உலக வரலாற்றில் மிகவும் தாக்கம் செலுத்திய பெண்மணியை கண்டுபிடிப்பதற்கு முயற்சித்தார்கள். அதற்கு அவர்கள் அளவுகோலாக எடுத்துக்கொண்டது என்னென்ன அந்த பெண்மணி செய்திருக்க வேண்டும், அவள் உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த பெண்மணியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், ஒன்று, இந்த பெண்மணி சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும், சமூக சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும், இந்த பெண்மணிக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் மட்டுமல்ல ஒரு நாட்டில் மட்டுமல்ல உலக அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இனி அவர்களுடைய வழங்குகின்ற செய்தி, அந்த பெண்மணியினுடைய செய்தி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். ஏராளமான மக்கள் இந்த பெண்மணியில் நம்பிக்கை வைத்து அடைக்கலம் தேடி வர வேண்டும். இத்தகைய சிறப்புகள் மிக்க ஒரு பெண்மணி இருந்தால் அந்த பெண்மணியை உலக வரலாற்றில் மிக அதிக தாக்கம் செலுத்திய பெண்மணி என்று அழைக்கலாம் என்று கூறி இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள். இறுதியிலே இந்த தொலைத்தொடர்பு கருவிகள் ஆட்சி செய்கின்ற இந்த காலகட்டத்தில் அவர்கள் முடிவு செய்தார்கள், அன்னை மரியாள் தான் அந்த மாபெரும் சிறந்த பெண்மணி, த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் உமன், உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த பெண்மணி அன்னை மரியாள். எப்படி அவர்கள் அந்த முடிவுக்கு வந்தார்கள்? அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அன்னை வரலாற்றில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? மைக்கேல் நெயில் என்பவர் அன்னை மரியாள் கொடுத்த காட்சிகளை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறார். அவருடைய கணக்கின்படி 2000 முறை அன்னை மரியாள் தோன்றியிருக்கின்றாள் இந்த உலகத்தில். 2000 முறை, 1531ஆம் ஆண்டு மெக்சிகோ நாட்டில் உள்ள தபாயக் என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதியில் வான் தியேகோ என்று சொல்லக்கூடிய நபருடைய ஆடையில் தன்னுடைய திரு உருவத்தை பதித்து கொடுத்து ஒரு செய்தியை கொடுத்தார், மனித குலத்தின் ஆன்மீக தாய் நானே. தன்னை மெக்சிகோ நாட்டுக்கு வெளிப்படுத்தினால் அன்னை மரியாள் என்ன மாற்றம் ஏற்பட்டது? சமூக தீமையில் மூழ்கி கிடந்த அந்த நாடு மனம் திரும்பியது. இந்த வட அமெரிக்க நாடுகளில் அன்னை மரியாளை பற்றிய புகழ் பரவி ஏராளமான மக்களை, கோடிக்கணக்கான மக்களை ஆண்டவர் இயேசுவின் அருகாமையில் கொண்டு வந்தது. அந்த சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய நிகழ்வு அது. ஒரு நாட்டினுடைய அறநெறி வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாள் அன்னை மரியாள். 1830ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் காதரின் லபோரா என்ற அருட்சகோதரிக்கு 3 முறை அன்னை மரியாள் தோன்றினாள். அமலவு உற்பவ மெடலை கொடுத்து கொண்டு இன்று அமல உற்பவி என்று அந்த மெடல் உலகெங்கும் கிடைக்கின்றது. அது வழியாக அன்னை மரியாளின் புகழ் பரவியது மட்டுமல்ல, அன்னையின் செய்தி, அதாவது மனித மனங்களை ஆச்சரியப்படுத்திக் கொண்டு அன்னை மரியாவின் செய்தி உலகெங்கும் பரவியது.
1846 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் லாசலேட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 11-14 வயதுள்ள இரண்டு பிள்ளைகள் ஆடு மேய்க்கிற பிள்ளைகளுக்கு தோண்டி சமூக தீமைகளுக்கு எதிராக அன்னை மரியாள் செய்தி கொடுத்தாள். லூர்து நகரை பற்றி கேட்டுகிறாத எவரும் இல்லை. 100,000-க்கும் மேற்பட்ட அற்புதங்கள் லூர்து நகரில் நடந்ததாக மருத்துவர்கள் சான்று பகிர்ந்திருக்கின்றார்கள். இந்த உலக வரைபடத்தில் லூர்து நகரை அறிய யாரும் சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டியதில்லை. கோடிக்கணக்கான மக்கள் இன்றும் சென்று அன்னையை தரிசித்து அன்னையினுடைய பரிந்துரையால் ஆசீர் பெற்று செல்லுகிறார்கள். நம்முடைய நாட்டில் நாம் எடுத்து பார்ப்போம், எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அங்கெல்லாம் அன்னை மரியாள் எங்கெங்கு தோன்றியிருக்கிறாளோ அங்கெல்லாம் மக்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, உபகாரத்தை கொடுத்து, அன்பை கொடுத்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றாள். இதுபோன்று எத்தனை எத்தனை எடுத்துக்காட்டுகள் வேண்டுமானாலும் நமக்கு சொல்ல முடியும். 1917 ஆண்டு போர்ச்சுக்கல் நாட்டில் பாத்திமா என்றிடத்தில் தோன்றி 6, 7, 9 வயதுள்ள மூன்று பிள்ளைகளுக்கு தோன்றினார். அக்டோபர் மாதத்தில் 6 முறை இந்த பிள்ளைகள் மாதாவை தரிசித்தனர். நான் ஜபமாலையின் அரசி என்று சொல்லி ரஷ்யாவின் மனம் திரும்புதலுக்காக ரஷ்யாவை மரியாவின் மாசற்ற இதயத்துக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி செய்தி கொடுத்தாள். நமக்கு தெரியும் அதற்கு பின் நடந்தது. சுருங்க கூரின் உலக வரலாற்றில் உலக நாடுகளுக்கு அடைக்க உலக மக்களுக்கு ஒரு ஆன்மீக தாய் உண்டு என்று சொன்னால் அது அன்னை மரியாள். நமக்கு மட்டுமல்ல, குமரி மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, உலகுக்கு ஒரு ஆன்மீக தாய் இருக்கின்றாள் என்றால் அது அன்னை மரியாள் என்பதை உறுதிபட நமக்கு கூற முடியும். ஏனென்றால் அன்னை மரியாவினுடைய காட்சிகள் செய்திகள் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியது. கோடிக்கணக்கான மக்கள் இந்த அடைக்கலம் தேடுகின்றார்கள். மத வேறுபாடுகளை புறக்கணித்து அன்னையில் அடைக்கலம் தேடுகின்ற மக்கள் ஏராளம் ஏராளம். அன்பு சகோதர சகோதரிகளே, மட்டுமல்ல இறுதியில இந்த நாளைய தினம் இந்த நிகழ்வினுடைய இரண்டாவது பகுதி அந்த டிவியில வருகின்றது. த கல்ட் ஆஃப் மேரி என்ற தலைப்பில் அந்த நிகழ்வு வருகின்றது. அவர்கள் கடைசியில சொன்னார்கள், த மோஸ்ட் மாரல் உமன். இந்த உலகத்திலேயே அறநெறியில் மிகச்சிறந்த பெண்மணி அன்னை மரியா என்று முடிவு செய்தார்கள். ஏன்? அன்னை மரியாவினுடைய பேச்சில் ஒரு குறை காண முடிந்ததா? ஆளுமையில் ஒரு குறை காண முடிந்ததா? கொடுத்த செய்தியில் ஒரு குறை காண முடிந்ததா? எங்குமே குறை காண முடியவில்லை. எனவேதான் அன்னை மரியாவை நாம் மாசற்ற பெண்மணி, எவ்வளவு அற்புதம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பெருமிதம் கொள்ளணும். இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தாயை நமக்கு தாயாக கிடைத்ததில் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். த மோஸ்ட் மாரல் உமன். இதை சொன்னது மாதா பக்தர்கள் அல்ல, இறைகள் வல்லுநர்கள் அல்ல, இதை சொன்னது உலகியமாக ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள், ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவத்தினுடைய முழுமையை அதனுடைய முழு செல்வத்தை பாதுகாக்கின்ற கத்தோலிக்க திருச்சபை தருகின்ற இந்த அன்னை மரியாவை நமக்கு அன்பு தாயாக தந்திருக்கின்றது. நாம் பெருமிதம் கொள்வோம், மகிழ்ச்சி அடைவோம். இந்த குமரி மண்ணில் இந்த உபகார மாதா திருத்தலம் நமக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்கின்றது, ஆறுதல் தருகின்ற இடமாக இருக்கின்றது, உபகாரம் தருகின்ற இடமாக இருக்கின்றது. நாம் மகிழ்ச்சி அடைவோம். அன்னை வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இயேசு அன்னை வழியாக இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். அப்படி என்றால் இந்த அன்னை நம்மை ஆண்டவரிடத்திலே அழைத்து செல்வார் என்பது உறுதி. அவருடைய உடனிருப்பு நமக்கு சிறந்த பாதுகாப்பு. இந்த அன்னையின் திருத்தரத்தில் வரும்போது நாம் இனம் புரியாத ஒரு ஆன்மீக அனுபவத்தை அனுபவிக்க முடிகின்றது, ஒரு ஆன்மீக எழுச்சியை காண முடிகின்றது. இதை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அருள் நிறைந்த அன்பு தாயாக, அதிகம் பேசாதவளாக, ஆழ்மன தியானம் செய்தவளாக இருந்த அன்னை மரியாவை போல நாமும் ஆண்டவருடைய அருளில் வாழ்வோம். ஆழ்மன தியானத்தில், இறைவார்த்தை தியானத்தில் வாழ்வோம்.
மன்னை மரியா நமக்கு காட்டி தந்திருக்கின்ற இந்த அறநெறி வாழ்வு, குறை சொல்லுக்கு ஆளாகாமல் வாழ்ந்த வாழ்வை நாம் பின்பற்றுவோம். அன்னை மரியாள் சமூகத்தில் ஏற்படுத்திய இந்த பெரிய மாற்றங்களை, அறநெறி வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றங்களை புரிந்து கொண்டு புதிய வாழ்வுக்கு நாம் கடந்து செல்வோம். அதற்கு அன்னை மரியா தன்னுடைய பரிந்துரையால் ஆண்டவரிடமிருந்து அருளை நமக்கு பெற்றுத் தருவாராக என்று ஜெபித்து நிறைவு செய்வோம். ஒரு நிமிடம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய திரு பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிப்போம். அன்பும் அருளும் இரக்கும் நிறைந்த எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த மாலை நேரத்தில் உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி எங்களை உம்முடைய அன்னையின் அரவணைப்பிலே ஒன்று கூட்டியமைக்காக உமக்கு நன்றியும் போற்றுதலும் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது அன்னையை இவ்வளவு சிறப்பாக நீர் அலங்கரித்திருக்கிறீரே. அறநெறியில் சிறந்த பெண் என்றும், வரலாற்றிலே மிகச்சிறந்த பெண்மணி என்றும் அருளால் நிறைத்து அன்பு செய்து அலங்கரித்தீரே. அதை நினைத்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்முடைய அன்னையைப் போல நாங்கள் அருள் நிறைந்தவர்களாகவும், சமூக தீமைகளை அகற்றி சமூகத்திற்கு நன்மை செய்கிறவர்களாகவும், எல்லோரையும் அன்பு செய்கிறவர்களாகவும், மாசற்றவர்களாகவும் வாழ்வதற்குரிய அருள் வரங்களை எங்களுக்கு தாரும். நோயிலிருந்து விடுதலையும், வேதனைகளிலிருந்து விடுதலையும் தந்து எங்களை அரவணைத்து காத்து நடத்தும். எங்கள் அன்னை எங்களுக்காக உம்மிடம் சமர்ப்பிக்கின்ற மன்றாட்டுக்களை தயவோடு கேட்டு எங்கள் மீது இறங்கி அன்னையின் அன்பு அரவணைப்பில் வாழ எங்களுக்கு அருபுரியும்படியாக ஜெபிக்கிறோம். குறைகள் யாவும் பொறுத்தெருளும் ஆண்டவரே. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
ஒரு தாயை உலகத்தினுடைய நாம் அத்தனை பேருக்கும் ஒரு அம்மாவாக அன்பு தந்தையாக இறைவன் கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்தில் இறக்கி வைத்து மன்றாடி ஜெபிக்கின்ற ஒரு அழகான நேரம். இந்த நேரத்திலே நம்முடைய தாயின் வழியாக நம்முடைய தேவைகளை எல்லாம் இறை பாதத்தில் இறக்கி வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் அத்தனை பேரும் கடவுளுடைய பிள்ளைகள், இந்த தாயினுடைய பிள்ளைகள். எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு, உரிமையோடு, நம்பிக்கையோடு நம் எல்லோருடைய தேவைகளையும் எடுத்து வைத்து மன்றாடி ஜெபிப்போமாக. தொடங்க காலத்தில் சபையில் திருத்தூதர்களை ஒருங்கிணைத்த அன்னையை போல இன்று திருச்சபையை வழிநடத்தி செல்லும் இறைவணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருவாழ் துறவியர் அனைவருக்கும் தேவையான எல்லா நலன்களையும் பொழிந்து வழிநடத்திட வேண்டும் என்றே தூயரங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோ. மன்றாட்டை கேட்டருளும் சமூகத்தில் குழந்தை தொழில் அகலவும் அவர்கள் கல்வியில் சிறக்கவும் ஏழைகள் தங்கள் ஏழ்மையிலிருந்து விடப்படவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் ஒழியவும் தீவிரவாதம் ஒடுக்கப்படவும் நோயாளிகள் நலமடையவும் வேண்டும் என்று அலங்கார உபகார அன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேவனே இறைவா, உமது ஆட்சியின் மதிப்பீடுகள் ஒவ்வொன்றையும் எம் நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் நேசிக்கவும் அவற்றை வாழ்ந்து காட்டுவதில் எதிர்படும் துன்பங்களை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டு மக்கள் பணி செய்வதில் உறுதியான நிலைப்பாடு எடுத்து சான்றுடன் வாழும் வரத்தை அவர்களுக்கு அருள வேண்டும் என்று அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோ. அறுவடைக்கும் இறைவா, கடலை நம்பி கடல் தொழிலை செய்யும் எம் மக்களை கண்ணோக்கும் அவர்கள் நல்ல தொழில் இல்லாமல் கடலில் சிக்கி தவிக்கின்றனர். மக்களின் தொழில் சிறக்கவும் வெளிநாடு வெளியூர்களில் பணிபுரி
வரமருள வேண்டும் தூய அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோ பஞ்சாட்டை கேட்டருள் மௌனமாக ஜெபிக்கின்ற நேரம். பல்வேறு விதமான தனிப்பட்ட தேவைகளோடு இந்த நேரத்திலே நாம் அத்தனை பேரும் இறைவனுடைய பிரசன்னத்திலே குழுமியிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை எல்லாம் ஒன்று சேர்ப்போம். வெளிப்படுத்த முடியாத உள்ளத்திலே நிறைந்து கிடக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் இறைவனுடைய பாதத்திலே நம்பிக்கையோடு இறக்கி வைத்து மௌனமாக ஜெபிக்கின்றோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோமாக. பரலோகத்தில் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பற்றிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் உணவை எங்களுக்கு அளித்தவளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவளும் எங்களை சோதனை ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது அடியார்களாகி நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றீ. என்றும் கன்னிகையாகிய மகிமைமிக்க எங்களுடைய அன்னை மரியாளின் வேண்டுதலாம் நாங்கள் இன்றைய துன்ப துயரங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து முடிவில்லாத வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரே வாழ்த்துவோமாக. அனைவரும் அமர்வோம். இப்பொழுது காணிக்கப் பவனி தொடர்ந்து நற்கருணை ஆசீர் நடைபெறும்.
என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாயிறைவா. Oh,
28 பக்கம் 18 பாடல் எண் 28 நானும் மறந்தேன் பாரங்கள் சுமந்தேன்
சூழும் பொழுதுகளில் இன்னை காக்க கரத்தாம் சிறகுகள் தாயிறைவா நான் சிகரங்கள் காண வேண்டும் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவாக எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியோ தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் எந்தென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோ
கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, தூய அலங்கார உபகார அன்னையின் அன்பு மக்களே, அன்பு பக்தர்களை யாவருக்கும் விழாவின் நல்வாழ்த்துக்களை இனிதே தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியூர் வெளி மாநிலங்களிலிருந்தும் உறவினர்களாக அன்னையின் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள். நீங்கள் உள்ளத்தில் சுமந்து வந்திருக்கும் அனைத்து தேவைகளையும் இதய ஆவல்களையும் இறைவன் நாடுவோருக்கு நலம் தரும் தூய அலங்கார உபகார அன்னையின் பரிந்துரையால் ஏற்று அருள் புரிவாராக. இன்றைய மாலை ஆராதனையில் மெய்யான உடனிருப்பு கைவிடா பாதுகாப்பு என்னும் மைய பொருளில் மிக அருமையாக மறையுரை அளித்தவர்கள் மார்த்தாண்டம் மலங்கரை மறை மாவட்ட ஆயர் மேதகு வின்சென்ட் மார் பவுலோஸ் அவர்கள். மிக சிறந்த கருத்துரையாளர், மறையுரையாளர். இன்றைய மறையுரையும் மிக அற்புதமாக அமைந்திருந்ததை நாம் நன்கு அறிவோம். தெளிய தமிழில் நீருடை போன்ற லாபகத்தில் அவருடைய இந்த மறையுரையானது மூன்று கருத்துக்களை மிக ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் பதித்திருக்கிறது. நாம் எதிர்கொள்கின்ற யதார்த்த பிரச்சனைகளில் பின்னணிகளில் இன்று கத்தோலிக்க திருச்சபை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற யதார்த்தமான சூழலில் இந்த மறையுரை மிக ஆழமான அர்த்தத்தையும் நமக்கு அதே வேளையில் ஒரு அழைப்பையும் விடுத்துச் செல்கிறது என்று சொல்லலாம். அன்னையுடைய மக்களாக வாழ்கின்ற நாம் எவ்வாறு அவரை பின்பற்ற முடியும் என்பதையும் தன்னுடைய மறையுரையின் வழியாக மிக அருமையாக நமக்கு எடுத்துக் கூறியுள்ளார்கள். எளிமையானவர், எல்லாரோடும் மிக எளிதாக பழகக்கூடியவர், இறையியல் முனைவர், பேராசிரியராக பணியாற்றியவர், என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். இந்த ஆண்டு அவருக்கு குறிப்பிட்ட வெள்ளி விழா ஆண்டு. எனவே வாழ்த்துக்களோடு இந்த நாளில் அவரை அழைத்தபோது முகமலர்ச்சியோடு, அதே வேளையில் நான் இந்த விழாவில் பங்கேற்கவும் மிக ஆர்வமாக இருக்கிறேன் என்ற நினைவில் இங்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்காக, வந்து சிறப்பித்தமைக்காக, சிறப்பித்து இறை ஆசிரியரை நமக்கு அளித்தமைக்காக நம்முடைய பங்கு பேரவை, பங்கு மக்கள் மற்றும் அன்னையின் பக்தர்கள் யாவர் சார்பாகவும் நம்முடைய நன்றியை இனிதே தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய மாலை ஆராதனைக்கு தலைமையேற்றவர்கள் நமக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள், அறிமுகமானவர்கள். குளச்சல் மறைபட்ட முதன்மை அருள் பணியாளர், அருள் பணியாளர் உபால்டு அவர்கள். அவர் வந்தவுடனேயே என்னிடம் சொன்னார், அவரை பார்த்த ஒருவர் உடனடியாக கேட்டிருக்கிறார், நீங்கள் செப்டம்பர் 24 என்று அவ்வளவு அருமையாக மறையுரை ஆற்றினீர்கள், இன்றும் அதை போன்று மறையுரை ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே கோட்டார் மறை மாவட்டத்தில் ஒரு மறையுரை என்றால் தந்தை உபால்டு என்பது ஏறக்குறைய பொருளாகிவிடுகிறது. இன்றைய நாளில் நம்முடைய அழைப்பினை ஏற்று வந்தமைக்கும், அதே வேளையில் தலைமையேற்று நமக்கு இறைவேண்டல் நமக்காக இறைவேண்டல் செய்தமைக்காகவும் அவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்ற வேளையில் அவரை பற்றி நாம் அறிவோம். பன்முக திறமையாளர், தேர்ச்சி பெற்ற விவிலிய இறையியலாளர், முனைவர் பட்டம் பெற்றவர், பேராசிரியர். இணைந்தே சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக, வகுப்பு தோழர்களாக நாங்கள் பயணித்திருக்கிறோம். எனவே நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து சிறப்பித்தமைக்காக நம்முடைய அருள்பணி பேரவை மற்றும் பங்கு மக்கள் அனைத்து பக்தர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனியும் கண்டிப்பாக அவர் வருவார் என்றும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய நம்முடைய விழா மகிழ்வில் பங்கேற்ற ஏனைய அருள் பணியாளர்கள், நம்முடைய அன்பிற்கினியவர்கள், நன்றிக்குரியவர்கள். முதன்மையாக நண்பர் அருள் பணியாளர் கெனடி அவர்கள், புன்னக்காட்டு விளை புன்னை நகர் பங்கு தந்தை. ராஜாக்கமங்கலம் துறை பங்கு தந்தை, என்னுடைய பங்கு தந்தையுமான, முன்னாள் நம்முடைய இணை பங்கு தந்தையுமான கிளைட்டன் அவர்கள். அத்தோடு நம்முடைய மண்டல அருள் பணியாளர்கள் வலேரியன் கொட்டாரம் பங்கு தந்தை, ஆண்ட்ரூ புதுக்கிராமம் பங்கு தந்தை, ஜான் ஜோர் ஹென்சன் வாவத்துறை பங்கு தந்தை,
ஆண்டனி கோவளம் இணை பங்கு தந்தை. நம்முடைய மண்டல பணியாளர்கள் எப்பொழுதுமே நமக்கு உடனிருந்து உதவுகின்றவர்கள், தோள் கொடுக்கின்ற அன்பு தோழர்கள். எனவே வருக தந்தமைக்காக அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அருள்பணியாளர் மெர்லின், அருள்பணியாளர் சார்ல்ஸ். சொல்ல வேண்டுமென்றால் அருள்பணியாளர் சார்ல்ஸ் அவர்களுக்கு இன்றைய நாள் குறிப்பிட்ட நாள். எனவே அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் இனிதே தெரிவித்துக் கொள்கிறோம். ஆப்பிரிக்காவில் டான்சானியாவில் முதல்வராக பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு அருள் பணியாளர் சிபி அவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர். யாவருக்கும் நம்முடைய நன்றியை இனிதே தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு நம்முடைய இந்த மாலை வழிமாட்டில் இணைந்த அருள் பணியாளர் ஜீன் ஜோசப் மலங்கரா பவனின் இயக்குனர், நம்முடைய அன்பிற்கினிய ஆயர் அவருடைய செயலர் அவர்களும், யாவருக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுகளும் ஜபங்களும். இன்றைய மாலை ஆராதனையை சிறப்பித்தவர்கள் நம்முடைய பங்கின் அருள்பணி பேரவையினர் மற்றும் திருவழிமாட்டு குழுவினர். மிக அருமையாக திட்டமிட்டு இந்த மாலை ஆராதனையை பொருளுள்ள முறையில் அதே வேளையில் பங்கேற்கும் வண்ணம் அமைத்து தந்தீர்கள். எனவே உங்களுக்கு நன்றி. இன்றைய நாளில் பங்கு பேரவையுடைய இந்த செயல்பாடுகளை தனிப்பட்ட முறையில் பாராட்ட வேண்டும். திருவழிமாட்டு குழுவினர் பொறுத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இன்றைய நாளில் நான் பார்க்கிறேன், இந்த காணிக்கை பமரியில் பங்கேற்றவர்கள் 99 விழுக்காடும் நம்முடைய பங்கு பேரவையினர். இதுவரைக்கும் நான் இவ்வாறு பார்த்தது இல்லை. நம்முடைய அன்பியங்களிலிருந்து நாம் தேர்வு செய்தவர்கள் இவ்வளவு ஆர்வத்தோடு செயல்படுவது கண்டிப்பாக இறைவனுடைய ஆசிரியரை அன்னியுடைய அருளே என நம்புகின்றேன். இன்றைய நாளில் அவர்களும் பல நாட்களாக நாம் பேரிடருக்காக பெருவெள்ளத்தினால் அவதி உருகின்ற நம்முடைய மக்களுக்காக நாம் சேகரித்துக் கொண்டிருக்கின்ற துணிகள், ஆடைகள், வேறு பொருட்கள் இவையோடு இணைந்து நம்முடைய கோட்டாறு மறை மாவட்ட சமூக சேவை நிறுவனத்தின் வழியாக நாம் செய்யவிருக்கின்ற இந்த ஒரு நிவாரணப் பணிக்கு அவர்கள் அர்த்தம் கொடுக்கும் விதத்தில் தங்களால் இயன்றதை அனைவருமே தாராள உள்ளத்தோடு நன்கொடை கொடுத்தார்கள். 1000, 500, 2000 என அனைவரும் கொடுத்து இந்த பிளாங்கெட்ஸ், பெட்ஷீட்ஸ், டவல்ஸ் என வாங்கி வந்திருக்கிறார்கள். அதையே காணிக்கையாக இன்று தந்தது நான் நினைக்கிறேன். மாலை ஆராதனையை எந்த விதத்திலும் இடையூறு செய்ததாக இல்லை, மாறாக அதனை இன்னும் பன்மடங்காக பொருள் உள்ளதாக மாற்றியிருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றியை பங்கு மக்கள் நாம் அனைவரும் இனிதே உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அத்தோடு திருவழிமாட்டுக் குழுவினரும் இந்த நாட்கள் முழுவதுமாக நாளைய தினம் உங்களுக்கான நன்றி. இது முடிந்த உடனேயே வான வேடிக்கை நடைபெறுகிறது. ஒரு சிறிய காரியம், அங்கு தங்களுடைய 4 சக்கர வாகனங்களை அல்லது மகிழ்வுந்தை நிறுத்தி வந்தவர்கள் தயவு செய்து உடனடியாக சென்று அதனை நம்முடைய தொடர் பேருந்து நிலையத்தின் அருகில், ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள மைதானத்தில் நிறுத்துமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய வாகனங்கள் அங்கு வான வேடிக்கை நிகழ்த்துவதற்கு சற்று இடையூறாக இருக்கின்றன என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த இரவிலே வான வேடிக்கை முடிவதற்கு முன்பாக அல்லது முடிந்த உடனேயே புனித சூசியப்பர் தங்க தேர் பவனியானது நடைபெறும் தேரோடு வீதியில். எனவே தேரோடும் வீதியில் ஒருவேளை ஆங்காங்கே நம்முடைய 2 சக்கர வாகனங்கள் வீடுகளுக்கு அருகிலேயே நிறுத்தப்பட்டிருந்தால் இந்த வீதிகளில் தயவு செய்து அதை அப்புறப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். தேர் வருகின்ற வீதியை சற்று விசாலமாக நாம் வைத்துக் கொள்வதும் எவ்விதமான வாகனங்களும் இடையூறு செய்யாத வண்ணம் வைத்திருக்குமாறும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் நாம் நன்றியை சொல்ல வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவர் திரு மனோ என்கின்றவர். நம்முடைய இந்த திருவிழாவின் முதல் நாளிலேயே அற்புதமான ஒரு சப்பரத்தை நமக்கென அமைத்து தந்திருக்கிறார். கேரள பாரம்பரிய கலை நயத்தோடும் வடிவத்தோடும் இந்த சப்பரமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கு மிக அழகாக உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் விதத்தில் அமைந்திருக்கிறது. அதனை இந்த ஆண்டு நம்முடைய அலங்கார அன்னை இங்கு வீற்றிருந்து காட்சி தருகின்ற, அருள் பாலிக்கின்ற அருள் அன்னை இந்த இரவு முழுவதுமாக இருக்கின்ற ஒரு நல்ல இடமாக அது அமையிருக்கிறது.
எனவே திரு மனோ அவர்களுக்கு நம்முடைய பங்கு பேரவை மற்றும் பங்கு மக்கள் உங்கள் அனைவர் சார்பாக நம்முடைய உளமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம்முடைய கன்னியாகுமரியில் செயல்படுகின்ற பே வாட்ச், அதிலிருந்து ஒரு சிறிய அறிவிப்பு ஆஃபர். நம்முடைய ஊர் மக்களுக்காக இந்த ஒரு ஆஃபர் அருளப்படுகிறது. விழாவை ஒட்டி நாளையும் வருகின்ற புதன் வரைக்குமாக கன்னியாகுமரி ஊர் மக்களுக்கு, ஒருவேளை சுற்றி இருக்கிறவர்களுக்கும், அது பாதி விலையில் அல்லது பாதி கட்டணத்தில் பே வாட்சை கண்டுகளிக்க வாய்ப்பை அவர்கள் நமக்கு தருகிறார்கள். நாளைய நிகழ்ச்சிகள் காலை 4:30 மணிக்கு தங்கத்தேர் திருப்பலி நடைபெற இருக்கிறார். காலை 6 மணிக்கு பெருவிழா நிறைவு திருப்பலி. சிறப்பிக்கின்றவர்கள் பங்கு மக்கள் அனைவரும், குமரியை சுற்றி வாழுகின்ற மக்கள், வெளியூர் வெளிநாடுகளில் வாழும் நம்மவர்கள் மற்றும் இங்கே வந்து செல்கின்ற ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள். 8 மணிக்கு ஆங்கில திருப்பலி, 10:30 மணிக்கு மலையாள திருப்பலி, நண்பகல் 12 மணிக்கு தமிழில் திருப்பலி, காலையில் 9 மணிக்கு தொடங்கி இரு தங்கத்தேர் பவனியும் யோசேப்பு மற்றும் அவருடைய நம்முடைய அன்னை மரியாவுளுடைய தங்கத்தேரானது பவனிகளாக நமக்கு கொண்டு செல்லப்படும். மாலை 6 மணிக்கு திருக்குடி இறக்கம் மற்றும் நற்கருணை ஆசிர். அன்புமிக்கவர்களை, நாளைய திருப்பலியின் காணிக்கையை ஒட்டிய ஒரு சிறு அறிவிப்பு. நாளை மட்டும், இதுவரைக்கும் நாம் பல்வேறு சிறப்பு காணிக்கையாக எடுத்து வந்தோம். நாளைய தினம் நம்முடைய பங்கிற்கான காணிக்கை. எனவே அனைவருமே இதில் பங்கேற்க கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் தயவு செய்து இந்த ஆடைகளையோ உடைகளையோ பொருட்களையோ கொண்டு வர வேண்டாம். காசாக உங்களுடைய காணிக்கையை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். செய்யலாமா? செய்யலாம். எனவே அனைவருக்கும் இரவு நல்வாழ்த்துக்கள். இறுதி பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். பாடல் எண் 80, பக்கம் 47. பாடல் எண் 80. ஆரம்பித்தோம்
சொல்வதெல்லாம் செய்யுங்கள், துரைத்தும் வழி நடந்திடுவோம். சேரார்ந்த சென்னியில் பன்னிரூபிடுஜுடர் ஜெகமெல்லாம் பகல்வன் போல செப்பவியலாத பலரத்னொழி சேர்ந்தொழிர சிரசழகோ என்ன இன்போம். நேரார்ந்த முக்காடுள் நிகரில்லா ரோமமும் நிர்மல மானமுகமோ நீள் ஞானம் பெற்றழகை சுட்டி வானத்தியும் நிகர இருபுருவமழகோ பாரார்ந்த யாவையும் பார்க்கவும் கேட்கவும் பாகமா விழியும் செவியோம் பரவச நுகர்ச்சி கொள் நாசியும் பண்பு சேர் பவள இதழ் முன் சிரிப்போம். கூறார்ந்த பால்வழியாம் குளவியாம் தற்பரனை கொஞ்சிகரம் ஏந்து மழகோ கோதில்லா செங்கோலை மூவுலக அரசியன கொண்டகரம் ஒன்றினழகோ மாறாத காலை நிலை காட்டுவான் உடையணி மகிழிடை கச்சையழகோ மதியிளம் சந்திரனை மிதிகளர் பாலொளிர் மாசற்ற மாண்பினழகோ தாராள குணத்திரள் சம்பத்து ஞானமும் தயை கொண்ட அருளும் வரமோ தான் கண்ட தாயென்றோ சேன் கொண்டு வந்த நீ தாரணியோர் காதிராணி பேரான பூரணி பிரிய தத்த மாமரி பிரபல சூசை பாரி பிணி நீக்கும் ஊரணி கன்னியூர் கோர் காரணி பேரின்ப மோட்சேணி தேராத துன்பங்கள் யாவையும் தீர்க்கவே தென்கன்னி அம்பதியில் திருக்கோயில் கொண்டளும் அலங்கார மரியே தினந்தோறும் வேண்டுகின்றோ
பண்ணையின் அன்பு பக்தர்களே, யாரோ ஒரு நபர் ஒரு கண் கண்ணாடியும் ஒரு சாவியும் விட்டு சென்றிருக்கிறார்கள். யாராவது துறை திறந்தால் பாடகர் குழு பக்கத்தில் வந்து என்னிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். யாரோ ஒரு நபர் உங்களுடைய கண் கண்ணாடியையும் சாவியையும் துளைத்திருக்கிறீர்கள், துளைத்திருந்தால் என்னிடம் வந்து பெற்றுக்கொள்ளலாம்.